சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் டைமண்ட்ல வந்து பாருங்க. எல்லாமே புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நியாயமான விலையில இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இன்று காலை நான் தினமலர் பத்திரிகையை படிக்கின்ற பொழுது ஒரு செய்தி என் கவனத்திற்கு வந்தது. அது கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் என்ற அந்த செய்தி, மனம் திருந்துங்கள் என்ற தலைப்பின் கீழே அந்த செய்தி இருந்தது. என் கண்ணிலே பட்டது. அதை நான் அப்படி இங்கே உங்களுக்கு சொல்லுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவின் மூலமாக அனைத்து பெருமக்களுக்கும் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சின்ன கதை தான், பொறுமையாக கேளுங்க. ஒரு பணக்காரனுக்கு 2 புதல்வர்கள், 2 மகன்கள். ஒருவன் உழைப்பாளி, தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நல்வாழ்வு வாழ்ந்தான். மற்றொருவனோ ஊதாரி, அவனது தொல்லை தாங்காமல் அவனுக்குரிய பங்கை அவர்களுடைய தந்தை பிரித்து கொடுத்தார்கள். அவன் ஆடம்பரமாக செலவு செய்தான். ஒரு முறை அவ்வூரில் பஞ்சம் ஏற்பட எல்லாவற்றையும் இழந்த ஊதாரி மகன் பக்கத்து ஊருக்கு பிழைப்புக்கு சென்றான். அங்குள்ள விவசாயியிடம் பன்றி மேய்க்கும் வேலை பெற்றான். ஆனால் விவசாயியோ அவனுக்கு சாப்பிடுவதற்கு தவிடு கூட கொடுக்கவில்லை. பசி தாங்காத அவன் தன் தந்தையின் சொல்லை கேட்காமல் அவஸ்தைப்படுகிறோமே என்று வருத்தப்பட்டான். கண்ணீர் விட்டும் அழுதான். தந்தையிடம் வேலை செய்தாவது பிழைப்போம் என ஊர் திரும்பினான். அவன் மனம் திருந்தி வந்தது தந்தையை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனென்றால் பெற்ற மனம் அல்லவா. இதற்காக அவர் தன் ஊழியர்களுக்கு விருந்தையே கொடுத்தார். இது அவனோடு பிறந்த மூத்தவனுக்கு பிடிக்கவில்லை. தந்தையை கடிந்து கொண்டான். இந்த கதையை சொன்ன இயேசு சொல்கிறார், நான் நல்லவர்களை காக்க பூமிக்கு வரவில்லை, பாவத்தை சுமந்து கொண்டிருப்பவர்களை மனம் திருந்த செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று. நல்லவர்கள் என்றும் நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் தவறு செய்தவர்கள் திரும்பி வந்தால் அவர்களை ஏற்பதே அவர்கள் நல்ல தலைமைக்கு ஏற்புடையாகும் என்று இயேசு பிரானவர்கள் சொன்னதாக இன்றைய தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கிறது. என் கண்ணிலே கெட்டகுமாரன் கதையா ஐயா சொல்றாங்க, கெட்டகுமாரன் கதையா அது என் கண்ணிலே பட்டவர் சார். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவளாக போகிறோமே, இந்த கதையும் அங்கே சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த கதையை சொல்லுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இந்த விழா எனக்கு பெற்று தந்திருக்கிறது. ஆகவே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும், அனைத்து இந்திய அன்னாட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கத்தை உருவாக்கிய தலைவர் வளர்த்த மாண்புக அம்மா அவர்கள், நாங்களும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு என்றும் உறுதுணையாக இருந்தோம், இன்றைக்கும் இருக்கின்றோம், என்றைக்கும் நாங்கள் இருப்போம் என்ற உறுதிமொழியை உங்களிடம் தந்து இந்த நல்ல வாய்ப்பை தந்த அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்திற்கு அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான